காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் இன்று இரவு 7 மணி அளவில் அவருடைய உயிர் பிரிந்துள்ளது. அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த மருத்துவமனை வளாகத்திலிருந்து எமது செய்தியாளர் தரும் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மகேஸ்வரி, வணக்கம். அவருடைய உடல் எத்தனை மணி அளவில் அங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரபாவதி. காங்கிரஸ் கன்னியாகுமரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான வசந்தகுமார் அவர்கள் தனியாக சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவருடைய உடல்நிலையானது தற்போது சற்று முன்பு பிரிந்தது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வசந்தகுமார் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மேலும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளராகவும் அவர் தற்போது இருந்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு கடந்த 10ஆம் தேதி அன்று கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கடந்த 10ஆம் தேதியன்று கொரோனா ஆனது உறுதி செய்யப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வந்தார். இந்த நிலையில் அவர் கடந்த 10ஆம் தேதி அன்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சென்னையில் அமைந்துள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அன்றைய தினம் அவருக்கு கொரோனா ஆனது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரும் அவருடைய மனைவியும் சென்னையில் அமைந்துள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். தொடர்ந்து சில நாட்களாகவே வசந்தகுமார் அவர்களுக்கு உடல்நிலையானது மிகவும் மோசமாக இருந்த காரணத்தினால் அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சையானது வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவருடைய மனைவியான தமிழ்செல்வி அவர்களுக்கு கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு அவர் வீடு திரும்பினார். இந்த நிலையில் அவருக்கு மிகவும் தீவிர பரிசோதனைகள் இந்த மருத்துவமனையில் ஈடுபட்டு வந்தார். இன்றைய தினம் இன்று காலை அவருடைய உடல்நிலை மிகவும் காய்ச்சலாக இருந்ததாகவும் அவருக்கு ஆக்சிஜனில் இரத்தத்தின் அளவு மிக குறைவாக இருந்ததாகவும் மருத்துவமனை வட்டார தகவல் தெரிவிக்கிறது. மேலும் இன்று மாலை அப்பல்லோ நிர்வாகம் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையிலும் கூட வசந்தகுமார் எம்பி அவர்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் தற்போது மருத்துவர்கள் தொடர்ந்து பரிசோதனைகள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது 7 மணி அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் அவர்கள் காலமானார். தற்போது அவருடைய உடலை எடுத்து செல்வதற்காக போலீசார்கள் இந்த மருத்துவமனை நிர்வாகம் முன்பு அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவருடைய உடலானது சத்தியமூர்த்தி பவனில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு எடுத்து செல்லப்படுவதாக தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது. மேலும் அங்கு ஒரு 10 நிமிடங்கள் அவருடைய உடலை வைத்து பின்னர் அவருடைய சொந்த இடமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் இல்லத்தில் அவருக்கு இறுதி சடங்கானது நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மேலும் தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் முதலாக நாடாளுமன்ற உறுப்பினர் உயிரிழந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபாவதி, கூடுதல் தகவல்களை பதிவு செய்தமக்கு நன்றி. மகேஸ்வரி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. முரளி, தற்பொழுது காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் உயிரிழந்திருக்கிறார். அந்த மருத்துவமனையிலிருந்து எமது செய்தியாளர் மகேஸ்வரி கொடுத்த கூடுதல் தகவல்களை கேட்டோம். தொடர்ந்து எம்முடைய செய்தியாளர் முரளி அவர்கள் டி நகரில் உள்ள வசந்தகுமார் எம்பி இல்லத்தில் நேரலையாக காட்சி தர இருக்கிறார். வணக்கம் முரளி. அவருடைய மறைவிற்கு பிறகு அவரோட உடல் இங்க சொந்த வீட்டில் அடக்கம் செய்யப்படுமா, இல்லது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்று தகவல் வெளியாகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரபாவதி. வசந்த் அண்ட் கோ நிறுவனர் மற்றும் காங்கிரஸ் எம்பியுமான திரு வசந்தகுமார் அவர்கள் சரியாக 6:56 அளவில் அவருடைய உடல் உயிர் பிரிந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 11ஆம் தேதி அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ச்சியாக அவருடைய மனைவி மற்றும் மகன்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார்கள். மேலும் அவர் இன்று மாலை சரியாக 6:56 அளவில் மருத்துவமனையிலிருந்து நமக்கு ஒரு தகவல் வெளிவருகிறது, அவருடைய உடல் அவருடைய உயிர் பிரிந்தது என்று. அதை கேட்ட அவருடைய தொண்டர்கள் மற்றும் அவருடைய நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறார்கள். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடமானது அவருடைய இல்லம் தி நகரில் இருக்கக்கூடிய நடேசன் தெரிவிக்கக்கூடிய அவருடைய இல்லம். அவருடைய இல்லத்தில் தொண்டர்கள் முழுதுமாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் அவருடைய கொடி பார்த்தீங்களால் கட்சி கொடியானது அரை கம்பத்தில் பறக்க விட்டப்பட்டுள்ளது. சரியாக இன்று 8 மணிக்கு மேல் அவருடைய உடல் சுகாதாரத்துறை அனுமதி மூலம் அவருடைய வீட்டிற்கு எடுத்து வர உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் நாளை காலை சரியாக 10 மணிக்கு காங்கிரஸ் தலைமையிடத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு காங்கிரஸ் தொண்டர்களும் மற்றும் நிறுவன ஊழியர்களும் அவர்கள் அஞ்சலி செலுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை அவருடைய அஞ்சலி செலுத்திய பின் அவருடைய சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்ல போவதாக மருத்துவமனையிலிருந்தும் மற்றும் அவருடைய தொண்டர்கள் சார்பிலிருந்தும் தகவல் வெளிவந்துள்ளது. பிரபாவதி.
முரளி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மகேஸ்வரி, இவரது உடல் எத்தனை மணி அளவில் அவருடைய இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது, இது குறித்த கூடுதல் தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? பிரபாவதி, சரியாக 7 மணி அளவில் நாடாளுமன்ற உறுப்பினரான வசந்தகுமார் அவர்கள் உடல் பிரிந்தார். இந்த நிலையில் அவருடைய உடலை பதப்படுத்துவதற்காகவே 4 மணி நேரம் ஆகும் என மருத்துவமனை வட்டார தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த உடலை பதப்படுத்தி பின்னர் 4 மணி நேரம் ஆகலாம். பிரபாவதி, முரளி, அவருடைய டி நகர் இல்லத்தில் உறவினர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் யாரேனும் அங்கு வருகை புரிந்திருக்கிறார்களா? நிச்சயமாக பிரபாவதி, தற்போது நிலவரம் பார்த்தால் காங்கிரஸ் தொடர்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அவருடைய இல்லத்தில் தான் குவிந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவருடைய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய டி நகர் மற்றும் கிட்டத்தட்ட புரைசவக்கம் டி நகர் போன்ற வசந்த் அன்கோ நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே இந்த இல்லத்தில் தான் குவிந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் அவருடைய மறைவானது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண மனிதராகவே மட்டுமே, அதாவது ஒரு எம்பி என்று கூட பாராமல், அவருடைய நிறுவன அதிகாரி என்று பாராமல் அனைவருமே ஒரு சகஜமாக ஒரு பழகக்கூடிய ஒரு நபர். எனவே அவருடைய ஊழியர்கள், குறிப்பாக ஊழியர்கள் அனைவருமே இந்த இடத்தில் குவிந்திருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் தொடர்பான அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இந்த இடத்தில் குவிந்திருக்கிறார்கள். அவருடைய உடலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது வரும் என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரபாவதி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. முரளி, நன்றி. மகேஸ்வரி.